ஆ எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. நன்றிமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. இல்லை எனக்கு வேணாமா? சரி எங்க மூணு எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. நீங்க பரவாயில்ல. தேங்க்ஸ். ஹலோ, இங்க ஒரு தர்கன்ல, வாட் இஸ் தட்? அதை தாண்டி நானும் கேட்டேன், என்னது அது? மோர். அதை வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு கொடுக்காம யார் யாருக்கா கொடுத்துட்டு இருக்க? கம்மியா அதிகாரம் என்ன பலமா இருக்கு. வீட்டுக்கு வந்த மருமகனா? யார் சொன்னா அப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மச்சான் சொன்னார. கூட தானே இருந்தேன், கவனிக்கல நீ? மருமகனுக்கு கவனிப்பு சரியில்லைன்னு மச்சான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். ரொம்ப தான். மோர் எடுத்துக்கோ. தேங்க்யூ. இல்லை என்ன மோர் இனிக்குது? ஓ, நீ கொடுக்குறல்ல, அப்படிதான் இருக்கும். மரண்ட. வெயிட்டிஷ் வெயிட்டிஷ். என்ன நீ பாட்டுக்கு போற? இல்ல மத்தவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா? நான் இன்னும் குடிச்சே முடிக்கலையே. ஓ ஐயா, குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருக்கணுமோ? அப்படி இல்ல, மோர எப்பவுமே நான் ஒன்பதரை தான் குடிப்பேன். வெயிட் பண்ணு, இப்ப தெரிஞ்சுப்பேன். ஒன் மோர், இன்னொரு மோர், ஒன் மோர், ஓகே ஒன் மோர். டேய், ஒன் மோர் ஒன் மோர்னு சொல்லி டென் மோரை குடிச்சிட்ட. கண்ணு வைக்காத மீனாச்சி, மாமனார் வீட்டுக்கு வந்த மருமகன் அப்படிதான் இருப்போம். போய் மோர் எடுத்துட்டு போ. இன்னுமா? இட்ஸ் வெரி ஹாட் மீனாச்சி, ஐ வாண்ட் மோர் மோர். ஐயோ இரு கொண்டு வர. அம்மா வாங்க 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 வாங்க. யாரோ முக்கியமானவங்க வராங்க நினைக்கிறேன். எப்படி சொல்ற? புல்லட் சத்தம் கேக்குதுல. ஆஹா, பாண்டி பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்க. டார்லிங், இறங்குங்க. கலையரசி, செழிப்பா இருக்கீங்க போல. மீனாச்சி, இவங்க யார் தெரியுமா? இவதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு, பேரு கலையரசி. அப்பாடி நிம்மதி. அது வளகாப்பு நடக்கிற பொண்ணுக்கு எங்க ஊர் வழக்கப்படி அண்ணன்ற சார்பில் ஏதோ முறை செய்யணும்னு சொன்னாங்க. அந்த முறை செய்யறது தான் நாங்கள் ஜோடியா வந்திருக்கோம். மீனாட்சி, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? பாப்பா பாண்டி, தேங்க்ஸ். மருமகளே. மாமா, எங்க நீங்க டயத்துக்கு வராம போயிடுங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அது எப்படிப்பா?
தங்கச்சிக்கு முறை செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வராம இருப்போமா? என்னப்பா நீங்க? மருமகளே, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் தான் மாமா, இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, உள்ள வாங்க டார்லிங், உள்ள போங்க. பாத்து பாப்பா, பத்திரம். தேங்க்ஸ். அத நான் தான் சொல்லணும். ஹலோ, எத்தாச்சு எத்தாச்சு. வேட்டேன் வெளில பயங்கர ஹீட்டு, அதனால எப்படியும் சூடாக இருப்பீங்க. மோர் கொஞ்சம் நிறையவே குடிங்க, சூடு தணிஞ்சிரும். சீக்கிரம் கொண்டு வாங்க. அடுத்த வருஷமே உனக்கும் இதே மாதிரி ஒரு வளகாப்பு நடக்கணும். என்ன வேட்டையா, சரிதானே? என்னப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? கண்டிப்பா பெரியப்பா, பழகப்ப தானே, பண்ணிடலாம் பண்ணிடலாம். ஆ சரி சரி. ஏம்மா எல்லாரும் வந்து உட்காருங்க. சரிங்க ஐயா. உட்காருங்க உட்காருங்கம்மா. வணக்கம் அன்பரசு. மாமா லட்சுமி, பணத்தட்டை அங்கே வச்சிருமா? சரிங்க. இப்போ அன்பரசு, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு எம்புட்டு சீர்வரிசை வைக்கிற என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே மகளுக்கு தானே? அப்படி சொல்லு, அதானே எங்களுக்கு வேணும். என்ன தமிழ், தாத்தாவாக போகிற இனிமேலாவது டை அடிக்கிற நிப்பாட்டலாம்ல? அத சொல்லுங்க. ஏய் என்னடி அத சொல்லுங்க, நான் எங்கடி டை அடிச்சிருக்கேன்? இது இயற்கையான கருமை. சரி விடியா, அதுக்கு எதுக்கு விளம்பரத்துல வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? விசேஷத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுதான் போச்சு. ஏமா துளசிய கூட்டு வாங்கம்மா. பாப்பா வாமா வாமா, இந்த இப்படி உட்காருமா. ஏமா முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்புறமா உட்காருமா. வணக்கம். பார்த்து உட்காருமா. ஏய் அடுத்து மாப்பிள்ளைய கூட்டு வாங்கப்பா. ஆ வந்து உட்கார சொல்லு. வா வைத்தி, வா வந்து உட்காரு. கண்டிப்பா நானும் உட்காரமா பெரியப்பா. உட்காரியா? என்ன ஆனா உன்ன வெச்சப்பட்டுட்டே இருக்க, உட்காரு உட்காரு. துளசி, இந்த வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழத்தை கையிலேயே வச்சுக்கம்மா. வைத்தி அதே மாதிரி நீ வாங்கிக்க, கையிலேயே வச்சிருக்கணும்ப்பா. தமிழ் வந்து மாலை போடுப்பா. ஆ அம்மா சௌந்தர்யா, நீ தான்மா முதல்ல நலங்கு வைக்கணும். வந்து நலங்கு வைம்மா. Thank you.
இருக்கடா, உனக்கும் போட்டு விடவா? போட்டு விடுமா. ஐயா தமிழ், அடுத்து நீ வந்து நலங்கு வச்சு அச்சதை மட்டும் போடுப்பா. துளசி, நீ புள்ள பெற்றுக்க போறேன்னு சந்தோஷமா இருக்கியா? உனக்கு புள்ள பிறக்கும், பிறந்த உடனே இறக்கும். நல்லா இருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா. யோ அன்பரசு, வாயா, நல்ல நேரத்தில் நீ வேற அழுது, பிள்ளைய வேற அழுக வச்சுக்கிட்டு இருக்க, வாயா. அம்மா, பொம்பளை எல்லாம் வரிசையா வந்து நடக்கு வைங்க. எங்க நம்ம வழக்கப்படி பிறந்த வீட்டுல இருந்து அண்ணன் முறையில இருக்கிறவங்க தான் சேலை எடுத்து கொடுத்து முறை செய்யணுங்க. அப்படியா? அடா ஆமா தமிழ், நான் கூட மறந்துட்டேன் பத்தியா. இப்ப அன்பரசு, அண்ணன் முறைக்கு பாண்டி சேலை கொண்டு வந்திருக்கா? அப்படியா கொண்டு வந்திருக்காங்கண்ணே. இந்த முறையை செய்யத்தான் பாண்டியும் பாண்டி கட்டிக்கு போற பிள்ளை கலையரசியும் வந்திருக்காங்கண்ணே. எப்பா பாண்டி, சொல்லுங்க. நீ வந்து சேலை எடுத்து கொடுத்து அண்ணனுக்குள்ள முறையை செய். ஒரு நிமிஷம் பாண்டி, லட்சுமி இந்த சேலையை கொண்டு வந்து கொடு. சரிங்க. கொடுமா. துளசி வாங்கிக்கமா. எனக்கு இந்த முறைய வேட்டையாண்ணனும் மீனாட்சியும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். துளசி மன்னிச்சிடுங்கப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்க காரணம் வேட்டையாண்ணன் தான். அவர் எனக்கு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இந்த முறையை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை. உனக்கு என்ன விருப்பமோ அதுவே எனக்கு ஓகே தான் துளசி. பாண்டி நீ கொஞ்சம் பின் வாங்கிக்கப்பா. வேட்டையா நீ வந்து முறையை செய்யப்பா. கல்யாணம் ஆனவங்க தான் இந்த முறையை செய்யணும், பாண்டி செய்யக்கூடாது. அப்படியா? துளசி என்ன சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடல, இதுக்காகவே உன் வயிற்றுல வளர்ற குழந்தை அழிக்காமல் விட மாட்டேன்டி. ஏமா மீனாட்சி, நீயும் வேட்டையனு வந்து முறையை செய்யுங்க. ம், வாங்க மாமா. ஆனால் என்கிட்ட சேலை எதுவும் இல்லையே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலாவது வாங்கிட்டு வந்திருப்பேன், இப்போ போய் எங்கே போகிறது? அடா சேலை கொடுத்து தான்ப்பா முறை செய்யணும். அப்போ விடுங்க, பாண்டியே செய்யட்டும். கவலைப்படாதீங்க மாமா, என்கிட்ட ஒரு சேலை இருக்கு. துளசி ஆசைப்படி நாமளே முறை செய்வோம். உன்கிட்ட எப்படி? இல்லை, நம்ம ஊர் வழக்கம் என்னன்னு மைனா நேத்தே எனக்கு சொன்னா. தேவைப்பட்டாலும் படும்னு நான் நேத்தே சேலையை வாங்கி வச்சிட்டேன். அண்ணா உனக்கும் வேட்டி சட்டையெல்லாம் இருக்கு. இதுக்கு பேர் தான் விவரங்கிறது. ஏமா மீனாட்சி, வாமா வந்து முறையை செய்யுமா. ஆ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக போற பொண்ணை இப்படி கைய புடிச்சு எடுக்கறியே, அசிங்கமா இல்ல? பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஏய், வாய திறந்து பேசுன அரஞ்சிரவன் சொல்லிட்டேன். உனக்கு உன் தாத்தாக்கு என்ன புத்தி மணிங்கிருச்சா? ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்க? ஏன் அப்படின்னு நாங்க பண்ணோம்? எதுவும் தெரியாத மாதிரி பேசாத கலையரசி. பாண்டி கூட நடந்த கல்யாண ஏற்பாட்டையே அப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா ஹாய் அவன் கூட ஜோடி போட்டு வந்துட்டு இருக்க. வந்ததுனால என்ன தப்பு? விதண்டாவாதமா பேசாத கலையரசி. யாரு விதண்டாவாதமா பேசினாங்க, நீயா இல்ல நானா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். காலம் முழுக்க நான் கல்யாணம் பண்ணிக்காம உன்னைய நினைச்சிட்டு உருக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஏய், நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்ற? உலகத்துல யார வேணா கல்யாணம் பண்ணு, ஆனா அவனை மட்டும் கல்யாணம் பண்ண நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதை அனுமதிக்கிறதுக்கு நீ யாரு வேட்டையா? பாண்டியே என் தாத்தாவுக்கு பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையை முடிவெடுக்க வேண்டியது என் தாத்தா மட்டும்தான். அதுல வேற யாருக்கும் உரிமை இல்லை. நீ சொல்ற மாதிரி எனக்கும் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். ஆனா எத்தனையோ பேரு பெத்த அம்மா அப்பாக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி என் தாத்தாவுக்காக இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாண்டி வசதியானவன், ஒரே பையன், என்னை நல்லபடியா பார்த்துப்பான்னு என் தாத்தா நம்புறாரு. அவரோட விருப்பத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அவன் கெட்டவன் கலையரசி. என் தாத்தா ஒன்னதான் கெட்டவன் சொல்றாரு வேட்டையா. நீதான் எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு சொல்றாரு. உன்னை கம்பேர் பண்றப்போ பாண்டி எவ்வளவு மேலன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்ற? நான் என்னடி பண்ண உனக்கு? ஒண்ணுமே பண்ணலடா, அதுதான் பிரச்சனையே. பாண்டி கெட்டவன் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்த்தா உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்களா என்ன? வெறும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்குதா என்ன? இல்ல இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு பாண்டியை திருத்த பாக்குறேன். நீ கவலைப்படாத. என்ன நீ பேசுறத பார்த்தா அக்கறையில ஒரு நல்ல இடத்துல பேசுற மாதிரி தெரியல வேட்டையா. ஐயோ, அவனுக்கு போய் இப்படி ஒரு அழகான பொண்ணு பொண்டாட்டியா வரப்போறாளேன்னு பொறாமையில பேசுற மாதிரி தெரியுதே. அந்த மாதிரிதான் இருக்கு. அதுவும் பாண்டிக்கும் உனக்கும் ஆகவே ஆகாதா? அதான் அவனுக்கு போய் கலையரசியான உனக்கு வயிறு எரியுது. ஏய், நான் ஏன் உன்னை பார்த்து வயிறு எரிய போறேன்? தேவையில்லாம பேசாத. நீ தான் தேவையில்லாம பேசி ரெண்டு பேரோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ சொல்றதுதான் நான் கேட்கலன்னு தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப ஒரே மேட்டரை போட்டு அரைச்சு மொக்க போட்டுட்டு இருக்க? இது ஏன் வாழ்க்கை வேட்டையா? நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படுறதுக்கு தான் மீனாட்சி இருக்கால? அதானே. நீ அவளை பத்தி மட்டும் யோசி, என்னை பத்தி இனிமே பாண்டி கவலைப்பட்டுப்பான், சரியா? இவன் நியாயமா தான் பேசுறா. சொல்லு பாண்டி, இங்கதான் இருக்கேன். இங்கதான் சைடுல பால்கனில இருக்கேன். இதோ வந்துட்டேன், 2 மினிட்ஸ். பைடா. கீழே அவர் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் சாப்பிட போறேன், வரேன். Something is wrong. No, everything is wrong.